மை ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட்ல மதன் வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட ஃபீல் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி மேகனா வந்து என்ன மதிக்க கூட மாட்டேங்கிறா, அந்த தமிழ் பின்னாடியே சுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு மதனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, அந்த தமிழுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மேகனாவுக்கு தெரியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்றாரு. இத வந்து அர்ஜுனா அவங்க மாமாவும் கேட்டுறாங்க, இந்த விஷயத்த எப்படியா நம்ம மேகனாவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல மேகனா வந்து கோயில்ல இருக்காங்க. அப்ப அர்ஜுன் வந்து தமிழ வந்து லெட்டர் எழுதுறாரு, இந்த மாதிரி தமிழ் வந்து அவங்க ஏமாத்துறாரு, அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி மேகனாவோட கார்ல போடுறாரு. மேகனா வந்து அந்த லெட்டரை படிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நமஷி வந்து மேகனாவை பாக்குறதுக்காக வராங்க. இந்த லெட்டர் என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நமஷி அந்த லெட்டரை படிச்சுட்டு ஷாக் ஆறாரு. என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகனா கேக்குறாங்க. நமஷிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, மேகனான்றது என்னையும் மட்டும்தான் எனக்கு தெரியுது, மத்தபடி எனக்கு தமிழ் படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மேகனா சொல்றாங்க. உடனே நமஷி வந்து அதை எப்படியோ பேசி சமாளிச்சிடறாரு. நெக்ஸ்ட் சீன்ல மேகனா வந்து தமிழ் கூட வந்து பிசினஸ் டீல் போடுறாங்க. இந்த மாதிரி பார்ட்னரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்த ஐடியாஸ் எல்லாம் எனக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது, சோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணா நம்ம பிசினஸ் வந்து இன்னும் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் டீலுக்கு வந்து சைன் பண்றாரு. அந்த பிளேஸ்க்கு வந்து அர்ஜுன் வராரு. எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லணும், இங்க வந்து அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து சொல்ல ட்ரை பண்றாரு. பட் மேகாவோட மாமா மதன் எல்லாம் வந்து அங்கிருந்து அவங்கள துரத்தி அனுப்பிச்சிடுறாங்க. தமிழ் சொல்றாரு, அவன் என்னதான் சொல்ல வரான்னு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் என்னங்க நம்மளை பத்தி தப்பு தப்பா ஏதாவது சொல்லுவான், எதுக்கு அதை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. டுடே எபிசோட் இதோட முடிக்கிறாங்க. தேங்க்யூ.